ஐவகை நிலப்பரப்புகளை கொண்டுள்ள திருநெல்வேலி மாவட்டம் பல்லுயிரின வகைகளை காடுகளில் மட்டுமல்லாது மனித ஆதிக்கம் மிகுந்த நிலப்பரப்பிலும் கொண்டுள்ளது. மாறுபட்ட இயற்கை வளங்களையும் பல்லுயிரினங்களையும் பயன்படுத்தும் சமூகங்கள் இம்மாவட்டத்தில் வசிக்கிறார்கள். இப்பல்லுயிர் வளங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகளை முறையாக நிர்வாகம் செய்ய வேண்டியது அவசியம். இதனை கருத்தில் கொண்டு உயிரி பல்வகைமை சட்டம் 2002 நடைமுறைப்படுத்துதல் குறித்த பயிற்சி பட்டறை நடைபெற்றது. இப்பயிற்சி பட்டறையை அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையம் மணிமுத்தாறு தமிழ்நாடு மாநில உயிரி பல்வகைமை வாரியம் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திருநெல்வேலி இணைந்து நடத்தினர். மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு அவர்கள் பயிற்சி பட்டறையை தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி தமிழ்நாடு அரசு வனத்துறை வன பாதுகாவலர் முனைவர் செந்தில்குமார் தலைமை வகித்தார். உயிரி பல்வகைமை சட்டம் 2002 முக்கிய கூறுகளான உயிரி பல்வகைமை மேலாண்மை குழுக்கள் மக்கள் உயிரி பல்வகைமை பதிவேடு உயிரி பல்வகைமை பாரம்பரிய சின்னம் மற்றும் உயிரியல் வளங்களின் நியாயமான பயன்பாடு மற்றும் பகிர்வு ஆகியவைகள் குறித்து முனைவர் அறிவுடை நம்பி உயிரி பல்வகைமை மேலாண்மை வல்லுநர் தமிழ்நாடு மாநில உயிரி பல்வகைமை வாரியம் உறுப்பினர் நரசிம்மன் மற்றும் மருத்துவர் சி பி ராஜ்குமார் ஆகியோர் பயிற்சி அளித்தனர். ஏற்றி நிறுவனத்தின் மூத்த விஞ்ஞானிகள் முனைவர் கணேஷ் மற்றும் முனைவர் சுபத்ரா தேவி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் மந்திராச்சலம் வாழ்த்துறை வழங்கினார். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வள காப்பு மையத்தின் மூத்த ஆராய்ச்சியாளர்கள் மதிவாணன் மற்றும் ஆராய்ச்சியாளர் சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர். உலக சதுப்பு நிலங்கள் தினத்தை முன்னிட்டு இப்பட்டறையின் முதல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக பலதரப்பட்ட பங்கேற்பாளர்களுக்கும் பயிற்சி பட்டறைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது.